கோழி குஞ்சு காணுது. கிட்டது மேஞ்சு இந்த வலையெல்லாம் போட்டிருக்கு. உள்ள எல்லாம் போவீங்களா? இங்க போய் காமி கடைசி இருக்கோம். ஆக்சுவலி வந்து இது வந்து கோழி குஞ்சு அடையறதுக்கா? முதல்ல கோழிக்கு வச்சிருந்தோம். கோழி குஞ்சு நிறைய இருக்கிறதுக்கு அதிகமாகறதுனால மொத்தமா இதுல விட்டுருவீங்க. இது குஞ்சுகள் மட்டும் அடையிற மாதிரி. கம்பி வந்து கோழிகளுக்கு போட்டது. கோழிகள்லாம் அதுல அடைஞ்சுக்கிறனால இதுல குஞ்சுகளையும் விட்டுறது. ஆனா இதுவே ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஓகே ஓகே. கோழிக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ. குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு மட்டும் தீனி போடலாம். ஓகே, இந்த செட்டு போட எத்தனை நாள் ஆச்சு? இதான் இந்த செட்டு. இது போட ரெண்டு நாளே முடிச்சிட்டோம். ரெண்டு நாளே முடிச்சிட்டீங்களா? ஏன்னா கிடுகில போட்டிருக்கீங்க. கிடுகில போட்டு மேல பாலித்தீன் போட்டு மழை வராம இருக்கிறதுக்கு அருமையான செட்டு. கோழி குஞ்சுக்கே செட்டு பிரமாதமா இருக்கு. இந்த செட்டு வந்து பெரிய கோழிகள் அடையறதுக்காக இந்த செட்டு. ஸோ இதுக்குள்ள போலாம். இது உள்ளயும் போக முடியும் நீங்க? எங்க போய் காமி? ஓகே, போய் இது வந்து இது வைப்பீங்களா, இர வைப்பீங்களா? ஓ, இரையெல்லாம் வெளியே தான் வைப்பீங்க மேக்சிமம்? இதை பிடிச்சி வெளியே விட்டுருவீங்களோ? இது நாட்டுக்கோழியா? இது நாட்டுக்கோழி. கருங்கோழி மாதிரி சங்கேரி சாவா இருக்கு. சங்கேரி சாவா, அது கொஞ்சம் இது வந்து இப்ப சாவலா இல்ல கோழியா? இது என்ன தெரியல, நிறையா சாவணும். கொஞ்சம் பெருசா, இன்னும் பெருசா பெருசானாதான் தெரியும். ஆ, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, விட்டுலாம். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா கோழிக்கு எவ்வளவு பெரிய செட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறது அறிவிச்சுன்னு சொன்னா. இது மாதிரி எல்லாருடைய தோட்டத்திலே இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இவங்க வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு கேர்ஃபுல்லாக இயற்கை நேச்சரோட வளர்க்குறாங்க, ஒரு சேஃப்டியாக இல்லையா? அப்படிதானே. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறத விற்பீங்களா இல்லை வச்சுக்குவீங்களா? இல்லை, கொஞ்சம் நிறையா வளர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க விற்கிறது இல்லை. ஓகே, நீங்களே இது பண்ணிக்கிங்க, பயன்படுத்திக்கிங்க. ஓகே, அதாவது இயற்கை முறையில் வளர்க்குறாங்க. இது மாதிரி செட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்ஸ் டு ஹரி, ஹரி விஷ்ணு அண்ட் லிமரியன் குரு. ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லிமரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.